हाई எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஆர் தமிழ் பியூட்டி இன்னைக்கான வீடியோல நம்மளோட ஸ்கின்னை கிளியரா பிரைட்டா வச்சிக்க கூடிய ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் ரூட்டீன் தான் பார்க்க போறோம் நான் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாவே என்னோட ஸ்கின்னை சுத்தமா பராமரிக்கவே இல்ல இதனால என்ன ஆச்சுன்னா என்னோட ஸ்கின் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு என்னோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா இன்னையில இருந்து 1 மந்த்துக்கு ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 15 இன்னையில இருந்து ஜனவரி 15 வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்ல விற்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ண போறது கிடையாது அதுக்கு பதிலா வீட்லயே இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நான் ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ண போறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஆனா நான் இன்னைக்கு டிசம்பர் 15ல இருந்து இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஸ்கின் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு உங்களோட ஸ்கின்ல நிறையவே பிம்பிள்ஸ் இருக்கு நீங்க தாராளமா இந்த நேச்சுரல் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு மாசத்துக்கு இத சவாலா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமா உங்களோட ஸ்கின்ல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாகும் உங்களோட ஸ்கின் அழகா பொலிவா இருக்குறதை உங்களால கண்கூடா பார்க்க முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க फर्स्ट பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படினு பாத்துறலாம் ना पाती अर ती अपर अर उलक वो तोल नीकर इतमी चिना कट पड़ी एचर अतः नमुक हनी देव अपरम सैंडलवुट पउडर अत पाती अरसिमा देवपड़ अदक मिल्क अच्छा पाल கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு கட்டாயமா ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இவ்ளோதான் பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஸ்கின் கேர் ரூட்டினுக்கு தேவைப்படுற இன்கிரிடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட முகத்தை எப்பவும் யூஸ் பண்ற சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்துல இருக்க அழுக்கை எல்லாம் சுத்தமா ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி காச்சாத பாலை இந்த மாதிரி காட்டல்ல எடுத்து நம்மளோட முகத்தை ஒரு 2-3 வாட்டி நல்லா தடவி எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி தடவி எடுத்துக்கிறது மூலமா நம்மளோட முகத்துல இருக்க அழுக்கு எல்லாமே சுத்தமா நீங்கிடும் உங்களுக்கு காச்சாத பால் பிடிக்கலனா நீங்க தாராளமா கிளென்ஸ் பண்றதுக்கு தயிர் அல்லது கோகனட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முகத்தை போய் தண்ணியில கழுவிட்டு வந்துருங்க அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டவல் யூஸ் பண்ணி உங்களோட முகத்தை நல்லா தடவி எடுத்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் ஸ்க்ரப் பண்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் அரிசி மாவு ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்னு அடுத்ததா இது கூட கொஞ்சமா ஹனி சேர்த்துக்கலாம் கடைசியா இது கூட ஹாப் லெமனோட ஜூஸும் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத யூஸ் பண்ணி நம்மளோட முகத்தை 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பிங் பாத்தீங்கன்னா நீங்க 5 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணா போதும் அதாவது டே 1 நீங்க ஸ்க்ரப் பண்றீங்கனா அதுக்கு அப்புறமா 5வது நாள் பண்ணா போதும் அதுக்கு அப்புறமா 10வது நாள் பண்ணா போதும் இந்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்கின்ன 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க என்னதான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ன நம்ம கிளென்ஸ் பண்ணாலுமே நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நிறையவே பாக்டீரியா டெட் செல்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு நம்மளோட ஸ்கின்ன வந்து இந்த மாதிரி 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரிசி மாவு ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் நம்மளோட ஸ்கின்ல இருக்க டான் ரிமூவ் பண்ண கூட அரிசி மாவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் லெமன் அண்ட் ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க பாக்டீரியாவை கில் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா முகத்தை போய் தண்ணியில கழுவிட்டு வந்துருங்க அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல டவல் யூஸ் பண்ணி முகத்தை தடவி எடுத்துக்கோங்க இரண்டாவது ஸ்டெப் பண்ணி முடிக்கும் போதே உங்களோட முகம் வந்து எவ்வளவு பொலிவா இருக்குன்னு உங்களால கண்கூடா பார்க்க முடியும் அடுத்ததா நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை கிளியரா வச்சுக்க கூடிய ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறோம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது 1 ஸ்பூன் சாண்டல்வுட் பவுடர் உங்ககிட்ட சாண்டல்வுட் பவுடர் இல்லனா நீங்க முல்தானி மட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி உருளைக்கிழங்கு இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி இதோட ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை சாஃப்ட்டா வச்சிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதோட நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா முகத்துல தழும்புகள் இருக்கும் அந்த தழும்புகளை சரி பண்ணவும் இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ எடுத்து வச்சிருக்க சந்தன பவுடர் கூட இந்த ஜூஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அடுத்ததா இது கூட ஹாப் லெமனோட ஜூஸும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் உங்களுக்கு லெமன் ஒத்துக்கலனா நீங்க லெமனுக்கு பதிலா தயிர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக்க முகத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேக்க நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே நம்மளோட ஸ்கின்ல ஒரு chillness நம்மளால ஃபீல் பண்ண முடியும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த பேக்ல நம்ம சந்தன பவுடர் ஆட் பண்ணிருக்கோம் சந்தன பவுடர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் அதோட நம்மளோட ஸ்கின்ல ஆக்னி பிம்பிள்ஸ் வராம பாதுகாக்கவும் சந்தன பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக்க ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க அதுக்கு அப்புறமா போய் தண்ணியில கழுவிக்கோ இந்த 3 ஸ்டெப்பையும் பண்ணி முடிக்கும் போதே உங்களோட ஸ்கின் கலர்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்க முடியும்
அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து டோனருக்கு இந்த டாபரோட ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காவோட ஜூஸ் கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லனா ரைஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி காட்டன்ல கொஞ்சமா ரோஸ் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி என்னோட முகத்தை நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துக்கிறேன். கடைசியா ஸ்கின்ன மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக நான் செடியில இருந்து டைரக்டா ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி உள்ளாடி இருக்க ஜெல்ல நல்லா குத்தி விடுறேன். இப்படி பண்றது மூலமா நிறையவே ஜெல் கிடைக்கும். இதை இந்த மாதிரி எடுத்து நம்மளோட முகத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கழுத்துலயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட நம்மளோட ஸ்கின் கேர் ரூட்டீன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி நைட்டு பண்ணிட்டு அப்படியே தூங்கிருங்க. காலையில எழுந்து முகத்தை தண்ணியில கழுவிக்கோங்க. இந்த மாதிரி 1 மந்த் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகி நம்மளோட ஸ்கின் கிளியரா பிரைட்டா இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்கறது மூலமா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க உடனே என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாய்.